வணக்கம் நேயர்களே, விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். கடந்த வாரம் இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று அங்கு அவதியுறுகின்ற மக்கள் சம்பந்தமாக விசேடமாக அவதானம் செலுத்தியிருந்தோம். அப்பொழுது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சம்பந்தமான துறையில் ஈடுபடுகின்ற ஒருவரை அழைத்து வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றவர்கள் எவ்வாறான பாதுகாப்பான வழிமுறைகளை கையாள முடியும் போன்ற விடயங்களை ஆராய்ந்திருந்தோம். அந்த வீடியோ இப்பொழுதும் சூரியன் எஃப்எம்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிறது, நீங்கள் சென்று பார்வையிட முடியும். இன்றைய தினம் நாட்டினுடைய இந்த பொருளாதாரம் மற்றும் அரசியல் நிலைமைகள் சம்பந்தமாக அவதானம் செலுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். அதற்காக முக்கியமான ஒரு அரசியல் பிரதிநிதியை அழைத்து வந்திருக்கிறோம். நாட்டில் இன்னும் கூட பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தொடர்ந்து வண்ணம் தான் இருக்கின்றன. ஆனாலும் கடந்த மாதத்தை விட இந்த மாதம் பணவீக்கம் குறைவடைந்திருக்கிறது என்ற அறிக்கையை புள்ளி விவரவியல் திணைக்களம் நேற்று முன்தினம் வெளியிட்டிருந்தது. இருந்தாலும் பொருளாதார அறிஞர்களுடைய கருத்தின்படி தற்பொழுது கணிக்கப்படுகின்ற இந்த பணவீக்கமானது உண்மையான முறைமை இல்லை என்றும், நாட்டின் உண்மையான பணவீக்கமானது 100% அதிகமானது என்றும் சில கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன இந்த பொருளாதார நிபுணர்களால். இவ்வாறான சூழ்நிலையில் நாடு அடுத்த வருடம் என்ன மாதிரியான நிலைமைகளை முகம் கொடுக்கப் போகிறது, மக்களுடைய பிரச்சனைகள் இன்னும் இதே மாதிரி தான் தொடரப்போகிறதா, எதிர்வரும் காலங்களில் மின்சார கட்டணம் அதிகரிக்கப்படும் போன்ற தகவல்கள் வெளியாக இருக்கின்றன, இவ்வாறான சூழ்நிலையில் குறிப்பாக இந்த மலையகத்தைச் சேர்ந்த மக்கள் எவ்வாறு பாதிக்கப்பட போகிறார்கள், அவர்களுடைய அரசியல் ரீதியான எதிர்காலம் என்ன, இந்த மாதிரியான விடயங்களை இன்றைய நிகழ்ச்சியில் ஆராயலாம். அதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தவிசாளர், நிதிச் செயலாளர், பாராளுமன்ற உறுப்பினர் மருதபாணி ரமேஸ்வரன் அவர்களை அழைத்து வந்திருக்கிறோம். வணக்கம் விக்கி. இப்பொழுது அண்மையில் ஒரு முக்கியமான இழப்பு இடம்பெற்றிருந்தது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த முத்துசிவலிங்கம் அவர்களுடைய மரணம் நிகழ்ந்திருந்தது. அவர் பற்றி சற்று சொல்லுங்கள். உண்மையிலேயே அந்த இழப்பு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு மாத்திரமல்ல, மலையக மக்களுக்கும் அது ஒரு பெரிய இழப்பு. மறைந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய தலைவர் முத்துசிவலிங்கம் ஐயா அவர்கள் கட்சியினுடைய போஷகராக இறுதி வரை இருந்தார். அவர் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்திருக்கின்றார், அதே போன்று நிதிச் செயலாளராகவும் இருந்திருக்கின்றார். மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையாவோடு இணைந்து மலையக மக்களுக்காக பல்வேறு சேவையாற்றியிருக்கின்றார். அதே போன்று எங்களுடைய மறைந்த தலைவர் ஹார்மோன் தொண்டமானையாவோடையும் இணைந்து பல சேவைகள் ஆற்றியிருக்கின்றார். மலையகத்தில் மின்சாரம் 1994 மலையகத்துக்கு கொடுக்கின்ற பொழுது அந்த பொறுப்பை மறைந்த தலைவர் முத்துசிவலிங்க ஐயாவிடம்தான் வழங்கப்பட்டது. அவர்கள் அந்த பொறுப்பை தோட்டம் தோட்டமாக சென்று அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றியிருந்தார். இன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோ தோட்டத்துக்கு மின்சாரம் கொடுத்துருக்கு. அந்த மின்சாரம் கொடுத்ததுக்கான காரணம் மக்களுக்கு அந்த மின்சாரம் கட்டாயம் தேவை. கிராம பகுதியில் கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா 100% கொடுக்கலை, ஆனால் தோட்டப்பகுதிக்கு 100% மின்சாரம் வழங்கப்பட்டுச்சு. அதுக்கு முக்கிய ஒரு பங்குதாரர் முத்துசுவலிங்க ஐயா அவர்கள். எந்தெந்த பகுதிக்கு செல்லணுமோ, எங்கெங்கே போகணுமோ அதிகாரிகள் அழைத்துக்கிட்டு போயிட்டு அன்னைக்கு இருந்த நாட்டின் சூழ்நிலைகள் வேறு இன்று மாதிரி இல்லை, அதெல்லாம் கருத்தில் கொண்டு அந்த மின்சாரத்தை பெற்றுக் கொடுத்தவர். ஒரு அவருக்கு மக்களாலே போற்றப்பட்ட பேரும் கூட இருக்கின்றது, மின்சார கண்ணா என்கிறார். அவரது இழப்பு என்பது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு. நாங்களெல்லாம் கூட எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். என்னை ஆரம்பம் தொண்டமானை அவர்கள் அரசியலுக்கு அறிமுகப்படுத்தினார். அதே போன்று எங்களுக்கு, என்னை போன்ற பலருக்கு அவர் வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸிலே அரசியல் என்பது எப்படி, தொழிற்சங்கம் எப்படி என்பதெல்லாம் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்த ஒரு தலைவர் தான் மறைந்த தலைவர் முத்துசிவலிங்க ஐயா அவர்கள். அவரை பற்றி இன்னும் நிறைய கூறலாம், அவ்வாறான செய்திகள் இருக்கின்றது. இருந்தாலும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அது ஒரு பெரிய பேரிழப்பு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மலையக அரசியலில் முக்கியமான ஒரு தொழிற்சங்கமாக இருக்கிறது, ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஒரு தொழிற்சங்கமாக இருக்கிறது. அதனுடைய அரசியல் அணுகுமுறைகள் அல்லது அதனுடைய அரசியல் போக்கு என்பது ஒரு பாரம்பரியமாக கடைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு நெறிமுறை இருக்கிறது. அந்த கட்சிக்கு, அந்த தொழிற்சங்கத்துக்கு என்ற ஒரு வரலாற்றின் ரீதியான ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. இந்த பாரம்பரியத்தை வழிநடத்தியவர்களாக இறுதியாக ஆரம்ப தொண்டமானவர்கள் இருந்தார், தற்பொழுது முத்துசலிங் அவர்களும் காலமாகிவிட்டார். இப்படி ஒரு பரம்பரை சென்றதுக்கு பிறகு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸினுடைய இந்த அரசியல் அது மக்களை அணுகுகின்ற அல்லது அரசியல் ரீதியாக அணுகுகின்ற அல்லது தொழிற்சங்க ரீதியாக முன்னெடுக்கப்படுகின்ற அரசியல், இந்த விடயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகி. சௌமியமூர்த்தி தொண்டமானையாக இருக்கிற நேரம் அரசியல் வேறுபாடுகள் வேறு, அன்றிருந்த நிலைமைகள் வேறு. ஆர்வம் தொண்டமானையாக இருந்த காலம் அரசியல் வேறு, அந்த இதுகள் வேறு. அதன் பிற்பாடு முத்துசிவலிங்கையா காலம் வேறு. இன்று இருக்கின்ற எங்களை தலைவர் செந்தில் தொண்டமான், அதே போன்று பொதுச்செயலாளர் ஜீவன் தொண்டமான அரசியல் காலங்கள் வேறு. அந்த காலத்துக்கு ஏற்றவாறு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அந்த அரசியல் காய் நகரத்துக்களை நாங்கள் நடத்தி கொண்டு வந்திருக்கின்றோம். சௌமியமூர்த்தி தொண்டமானையாக இருக்கிற காலத்திலே நாங்கள்
அவருடைய பல உரிமைகளை இழந்திருந்தோம். அதை சௌமியமூர்த்தி தொண்டமானையா அவருடைய அரசியல் சாணக்கியத்தினூடாக பெற்றுக் கொடுத்தார். அதே போன்று மறந்த தலைவர் ஆறுமுகன் தொண்டமானையா அவர்கள் பல உரிமைகளை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார். ஆறுமுகன் தொண்டமானையாட காலத்தில் முன்னையெல்லாம் உங்களுக்கு தெரியும் என்னான்னு கேட்டால், நாங்கள் ஒரு தோட்டத்துக்கு போனோம், வெள்ளிக்கிழமை நாள் பேச்சு நாள் இருக்கும் தோட்டங்களில். அப்போ அந்த துரமார் என்ன செய்வாங்கன்னா, எங்கள் தலைவருமார் கங்காணிமார் போனால் வெளியே தான் நிற்கணும். அதே மாதிரி போலீஸ் நிலையத்துக்கு போனால் அங்கே ஒரு சீட் இருக்காது, கொடுக்க மாட்டாங்க. என்னென்னா நம்ம வந்து ஏதோ அப்படின்னு வெளியில் நிற்கணும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்கு போகிற நேரமும் அந்த சூழ்நிலைகள் இருந்துச்சு. அதெல்லாம் ஆரம்பம் தொண்டமான காலத்தில் தான் இல்லாமல் இருந்துச்சு. என்னென்னா அந்த மற்றவங்களுக்கு என்னென்ன சம உரிமைகள் இருக்குதோ அது எங்களுக்கும் கொடுக்கணுங்கிறதுல ஆரம்பம் தொண்டை அந்தந்த எங்கெங்கே அதுக்கு அநீதிகள் தட்டி கழிக்கப்பட்டிருந்ததோ அங்கே எல்லாம் போயிருக்கார். போய் நின்று இந்த உரிமைகள் எங்களுக்கு வரணும் அப்படின்ட்டு சில கடிதங்கள் கூட ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி அவருக்கு ஒரு அந்த இன்றைக்கி இருக்கிற அந்த மொழியில் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். ஆரம்பம் தொண்டமனையே அவருக்கு அதை தமிழில் எழுதி அனுப்பிவிட்டார். நீங்கள் அனுப்பியிருக்க கடிதம் எனக்கு விளங்கலை, ஒன்று எனக்கு தமிழில் அனுப்புங்க இல்லாட்டி இங்கிலீஷில் அனுப்பிவிடுங்க அப்படின்னு அனுப்பிவிட்டுருந்தார். அப்போ அந்த இதுகள்லாம் துணிவுகள்லாம் வேறு யாருக்கும் வராது. அப்போ அதுக்கு விருப்பான அந்த ஜனாதிபதி என்ன வேணாலும் தொண்டமானியாவுக்கு ஒரு கடிதம் வருமாக இருந்தால் அது தமிழில் இல்லாட்டி இங்கிலீஷில் தான் வரும். இப்போ மற்றவங்களாக இருந்தால் ஐயோ ஜனாதிபதியே நாளைக்கு இப்படி அனுப்பிட்டோம்னா சொல்லுவாங்களா அப்படின்ட்டு. அப்போ அந்த இதுகளெல்லாம் பெற்றுக் கொடுத்தவரும் மருந்த தலைவர் ஆரம்பம் தொண்டமானையா. அதே மாதிரி இன்றைக்கி ரெண்டு துடிப்பான தலைவர்கள் இருக்கார், செந்தில் தொண்டமான் இருக்கிறாரு, ஜீவன் தொண்டமான் இருக்கிறாரு. அதனால் காங்கிரஸ் எங்களை பொறுத்தளவில் வந்து மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சௌமியூர்த்தி தொண்டமானையா காலமும் சரி இன்றைக்கு காலமும் சரி செய்துட்டு. இப்பொழுது இந்த அரசியல் அணுகுமுறை அல்லது அரசியல் கலாச்சாரம் என்று பார்க்கும்போது ஜீவன் தொண்டமானுடைய சிந்தனை என்பது முற்றிலும் அதாவது கடந்த கால தலைவர்களோடும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சற்று மாறுதலாக இருக்கிறது. முக்கியமாக எதிர்புதிரமாக இருந்த தொழிலாளர் சங்கம் திகாம்பரம் அவருடைய கட்சியினுடைய கூட்டத்தில் நீங்கள் கலந்து கொண்ட விடயமாக இருக்கலாம். அதற்கு பிறகு நடந்த சில சில சம்பவங்கள், விமர்சனங்களுக்கு பிறகு அவர் கூறுகின்ற கருத்துக்களாக இருக்கலாம், அல்லது அவர் பாராளுமன்றத்தில் ஆற்றுகின்ற உரை, இந்த மாதிரியான சில ஒரு வித்தியாசமான போக்கினை காணக்கூடியதாக இருக்கிறது. இது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்குள் எந்த மாதிரியான நிலைமையில ஏற்படுத்தியிருக்கேன்? காலங்களுக்கு இப்போ விக்கி இப்படி தானே, காலங்களுக்கு ஏற்றவாறு அமையணும். என்னென்னா சௌமியமூர்த்தி தொண்டமானையாக சில உற்று கொடுப்புகள் செஞ்சார். ஆறுமுகன் தொண்டமான ஐயா வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பாராளுமன்ற தேர்தல் நேரம் அந்த சமூகம் ஒற்றுமையாக வரணுங்கிறதுக்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பாராளுமன்ற உறுப்பினரையே விட்டுட்டு தான் மறைந்த அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களுக்கு அந்த இடத்தை மூணு பேரை சேர்ந்து கேட்டாங்க. காங்கிரஸினுடைய ஒரு உறுப்பினரை பாராளுமன்ற உறுப்பினர் அன்னைக்கு பாராளுமன்ற சிட்டிங்கில் இருந்தவரை நிப்பாட்டிட்டு ஜெகதீசரன் அவர்களை நிப்பாட்டிட்டு முன்னாள் அமைச்சர் சந்திரசேகரனுக்கு அந்த வாய்ப்பை ஆரம்பம் தொண்டமானையாக கொடுத்தாரு அன்னைக்குள்ள காலத்துக்கிட்ட. அதே மாதிரி சௌமியமூர்த்தி தொண்டமானையோட இறுதி காலத்தில் இந்தியா வம்சாவளி பேரணின்னு ஒன்று போட்டு முழு மலையகத்தில் இருக்கிற அவ்வளோ கட்சிகளுக்கு பிரதிநிதித்துவம் கொடுத்து நாங்கள் அந்த மாகாண சபை தேர்தலை நாங்கள் வந்து கலங்கண்டோம். அதில் பலர் அரசியல்வாதிகளாக ஆகியிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இருக்கிற பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமானுக்கு அதோடு வேறு ஒரு சிந்தனை இருக்கின்றது. இந்த நாள் நாங்கள் ஒரே மாதிரி போக இயலாது, எதிர்காலத்தில் ஒரு மாற்றம் இருக்கணும், அதுக்கு சமூக ரீதியாக பிரச்சனை ஏற்படுறோம், எல்லாத்தையும் சேர்ந்து போகணுங்கிறதுல வந்து ஒரு எல்லாத்தோட கருத்தும் அது இருக்குது. அதனால் இப்படி தானே கட்சி தலைமைங்கிற நேரம் அதில் எடுக்கிற முடிவுகள் நல்ல முடிவுகளை வரவேற்கணும். அதுதான் அன்னைக்கு அவர் எடுத்து வந்த முடிவு. அது அன்னைக்கு வந்து தொழிலாளர் தேசிய தங்கத்துடைய அந்த கூட்டணியுடைய தலைமை காரியாலயங்கள் அட்டன் பகுதியில் துறக்கப்பட்டது. அதனுடைய பொதுச் செயலாளர் கௌரவ் சாப்டர் அவர்கள் எங்களுடைய தலைமை காலையரத்துக்கு வந்திருந்தார். அப்போது எங்களுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள், எங்களுடைய பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவர்கள், நானும் இருந்தோம். அப்போது பேச்சுவார்த்தை இப்படி கட்டிட ஒன்று திறக்க போகிறோம் அப்படின்னா எங்களோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருந்தோம். எல்லா அரசியல் இப்போ எங்களோட இலங்கை தொழிலாளர் காங்கிரஸு கொழும்புல சௌமியபவன் ஒரு தலைமை காரியாலயம் இருக்குது. அதே மாதிரி தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு அவங்களுக்கு அட்டன் பகுதியில் ஒரு தலைமை காரியாலயம். அப்போ அதுக்கு பிற்பாடு எங்களுக்கு எங்களுடைய தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமான் அவருக்கும் எனக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அன்று எங்களுடைய மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமானையனுடைய நினைவு நாள். அப்போது வேறொரு விடயமாக எங்களது தலைவர் அவர்கள் இந்தியாவிலேயும் நாட்டுடைய ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டிருப்பேன். இதே மாதிரி இங்கேருந்து இந்தியாவுக்கு போனவங்களுக்கு அங்கே நாட்டில் அந்த தோட்டத்தில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது சம்பந்தமாக எங்களுடைய தலைவர் இந்தியாவுக்கு செல்ல வேண்டியது இருந்துச்சு, நான் கொழும்புல இருக்க நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வேண்டியது இருந்துச்சு. அதனால் எங்களோட பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த நிகழ்வுக்கு சென்று வந்தார். அதனால் அழைப்பு கொடுத்தா நாங்கள் கட்டாயம் போகணும். அந்த கலாச்சாரங்களில் முன்ன மாதிரி நாங்கள்
தொழிற்சங்கங்கள் வேறு அரசியல் வேறுங்கிறதுலாம் இன்றைக்கி இல்லை. என்னான்னு கேட்டால் ஒரு யாராவது எங்களை மதித்து கூப்பிட்டாங்கன்னா கட்டாயம் போய் தானே ஆகணும். அப்போ அது சில அரசியல்வாதிகளுக்கு அது பிடிச்சிருக்கலாமோ இருக்கலாம், பிடிக்குமோ இருக்கலாம். காங்கிரஸை பொறுத்தவரை நாங்கள் ஒரு தீர்மானம் எடுத்தோம், போகணும்னு போயிட்டு வந்துருக்கோம். அந்த அழைப்பு சம்மந்தமாக கட்சியில் வேறு தரப்பினருடன் கலந்து ஆடுறீங்களா? கட்சியில் உள்ள எல்லா முக்கியஸ்தர்களும் அன்றைக்கி வந்திருந்தாங்க. கட்சியில் நிறைய முக்கியஸ்தர்கள் இருக்கிறாங்க, அவ்வளோ பெரிய கலந்தாருன்னா எல்லாருமே அதுக்கு அனுமதிங்கிறத எல்லாரும் அதுக்கு சம்மந்தம் தானே, போயிட்டு வாங்க அந்த ஒரு நிகழ்வு இருக்குன்னா போயிட்டு வாங்க அப்படின்னா. அப்போ எல்லாருமே இருந்தாங்க, எல்லாருமே போயிட்டு வந்தோம். அந்த நிகழ்வுக்கு பிறகு மலையக அரசியல் சம்பந்தமான ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்தினது, மாற்றம் ஏற்பட்டு விட்டதான கருத்துக்கள் சொல்லப்படுகின்றது. முக்கியமாக இரண்டு எதிர்ப்புதிரிவுமாக இருந்த இரண்டு கட்சிகள், இரண்டு தலைவர்கள், மலையத்தினுடைய அரசியல் தலைவர்கள் இரண்டு பேர் ஒரே இடத்தில் இருந்து கதைத்து கொண்டிருந்ததும், சுமூகமான ஒரு உறவு காணப்படுவது போல இருந்ததுமானது ஒரு பெரிய மாற்றமாக சொல்லப்படுகிறது. இந்த மாற்றம் எந்த அளவுக்கு தொடரும், அது எதிர்காலத்தில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை அல்லது எவ்வளவு காலத்துக்கு நிலைக்கப் போகிறது? இல்லை, காலங்கிறத விட காலத்துக்கு ஏற்றவாறு நாங்கள் செயல்படணும். என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு இப்போ தெரியும், பெருந்தோட்ட கம்பெனிகள் இப்போ பல தொழிற்சங்கங்கள் பெருந்தோட்டங்களில் இருக்குது. இப்போ என்னன்னு கேட்டால், நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஒரு ஸ்ட்ரைக்குக்கு போகுமா இருந்தால் இன்னொரு தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு கம்பெனி தூர சொல்லுவார் என்னான்னு கேட்டால், நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறனால தான் அந்த தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் அடிக்கிறது, நீங்கள் நமக்கு தலைவரை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு வரவர். சரியா? இன்னொரு தொழிற்சங்கம் ஸ்ட்ரைக் அடித்தா எங்கள் தலைவரை கூப்பிட்டு சொல்லுவார். இப்போ இப்படி சொல்லி சொல்லி தான் அன்றைக்கி தோட்டம் இந்த நிலவரத்துக்கு வந்திருக்குது. இப்போ அன்னைக்கு இந்த எல்லாரும் ஒன்றா இணையிறோங்கிற ஒரு இணைவுனா ஒரு நிகழ்வில் கலந்து கொண்ட பிற்பாடு இன்றைக்கி பல தோட்ட தூரமாருக்கு ஒரு பயம் வந்திருக்குது. பாராளுமன்றத்தில் பெருந்தோட்ட அமைச்சருடைய வரவு செலவு திட்டத்தில் உரையாற்று போது சொன்னேன், துறமாறுனால நாங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் இன்றைக்கி ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ எங்களை பொறுத்தளவில் இப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி 1000 ரூபா சம்பளம், பெருந்தோட்ட கம்பெனிகள் வருஷ கணக்கில் பில்லியன் கணக்கில் தான் சம்பாதிக்கிறாங்க, மில்லியனில் பில்லியனில். சரியா? ஆனால் எங்கள் மக்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த 1000 ரூபா சம்பளம் கொடுக்கறதுக்கு அரசாங்கம் தீர்மானித்து, அது அரசாங்கம் வர்த்தமானில் விட்டும் கூட, ஆனால் அவங்க நீதிமன்றத்துக்கு போய் சென்றாங்க. அந்த எங்கள் மக்கள் மேலே அவங்களுக்கு கம்பெனிக்காரவங்களுக்கு அக்கறை இருக்குமா இருந்திருந்தா அந்த 1000 ரூபாயை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்க அதை செய்கிறது இல்லையே. இப்போ நேற்று பெருந்தோட்ட அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர் சொன்னார், காலி பக்கம் இந்த சிறுத்தோட்ட உரிமையாளர்கள் சிறுத்தோட்டவருடைய கொழுந்து பச்சை கொழுந்து வந்து 250 ரூபாய் கொடுக்குறோன்னு. எங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க பெருந்தோட்ட கம்பெனிகள்? 40 ரூபாயும் 50 ரூபாயும். அப்போ நிலைமைகளை பாருங்கள், சிறுத்தோட்ட உரிமையாளர்களுக்கு 250 ரூபா கொடுக்குறாங்க, அதே பெருந்தோட்டத்தில் வேலை செய்கிற எங்களுக்கு ஓவர் கிலோவுக்கு 40 ரூபா 50 ரூபா. அப்போ இந்த மாதிரி இதுகளுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால், பெருந்தோட்ட கம்பெனிகள் நினைக்கிறாங்க தொழிற்சங்கத்தை பிரித்து ஆண்டுட்டால் அவங்க வீட்டுக்கு பொழப்பை நடத்திட்டு போயிடலான்ட்டு. அது இனி வர காலங்களாவது கஷ்டம். எங்களை பொறுத்தலைனா மக்கள் இப்போ எங்களை தெரிவு செய்கிறது யார்? மக்கள் தானே. அந்த மக்களுக்காக பிரச்சனை வரப்படுமா இருந்தால் நாங்கள் அரசியலை ஊற்றி பார்க்கணும். எல்லோரும் ஒன்று நினைஞ்சு அந்த மக்கள் எதை எதிர்பார்க்குறாங்களோ அதை நிறைவேற்றணும். அதுதான் அதில் தான் என்னோட கருத்து. அடுத்தபடியாக வரக்கூடிய ஒரு தேர்தலில் இந்த இரண்டு கட்சிகளும் எவ்வாறான நிலைப்பாடு எடுக்கும்? அரசியல் வேறு, வந்து தொழிற்சங்க இதுகள் வேறு. அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம். சில வேளை நாங்கள் எல்லாம் கூட்டாகவும் போகலாம், சில வேளை எல்லாம் பிரிஞ்சும் போகலாம். அது வந்து அந்த நேரத்துக்குள்ளது. இன்றைக்கி இருக்கிறது வந்து என்னென்னு கேட்டால், எங்களை பொறுத்தளவில் இந்த பெருந்தோட்ட கம்பெனிகளுக்கு ஒரு பாடம் படிக்கணும். அதுக்கு நாங்கள் தொழிற்சங்கங்கள்லாம் மறந்து தான் இன்றைக்கி எல்லாருமே ஒன்று. இப்போ நாங்கள் ஒரு ஸ்ட்ரைக் அடிக்கிறோம்னா இப்போ எல்லா தொழிற்சங்கம் ஒரு பிரச்சனை வரணும் நாங்கள் பேசுகிறோம். இப்போ அன்றைக்கி பாருங்கள், மஸ்கலியாவில் ஒரு போராட்டம், அமைதியான ஒரு போராட்டம், எல்லா தொழிற்சங்களும் அதை ஆதரவு கொடுத்தாங்க, வெற்றி பெற்றுச்சு. இப்போ நேற்று இப்போ போன வாரத்தில் அக்கரப்பத்தனை இல்லை, அக்கரப்பத்தனை பிளான்டேஷன் பதுல பக்கம் ஒரு போராட்டம் இருந்துச்சு. ரெண்டு நாளைக்கு முன்னுக்கு எங்கள் தலைவர் செந்தில் தொண்டமான் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார், வெற்றி பெற்றிருக்குது. இப்போ அதே மாதிரி ஒரண பிளான்டேஷனில் ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது மஸ்கலியா அப்கட் பகுதியில். ஏன்னா அந்த அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த அப்கட் பகுதியில் ஒரண பிளான்டேஷன் எங்கள் மக்கள் அங்கே விவசாயம் செய்கிறாங்க 60 குடும்பங்களுக்கு மேலே. போன வாரம் போயிட்டு துர கோப்பி கண்டு போட போகிறேன்னு பெக்கவை போட்டு காணியை பிடிக்கிறாரு. இது எங்கே இருக்குது சட்டம்? இப்போ இதெல்லாம் எங்களை பார்த்துக்கிட்டு இருக்க சொல்கிறீங்களா? அப்போ சில பேருக்கு என்னென்னா அரசியல் இதுக்காக அவங்க நினைக்கிறாங்க என்னென்னு கேட்டால், பிரிஞ்சு பிரிஞ்சிருந்தால் நல்ல முன்ட்டு. இப்போ இந்த மாதிரி வர நேரம் நாங்கள் ஒன்றா தானே இருக்கணும். இப்போ அடுத்த வருஷமோட நாங்கள் மலையகத்துக்கு வந்து 200 வருஷம். சரியா? இப்போ 200 வருஷம் எங்கள் அப்பா அம்மா தான் இந்த காணியை ஒரு நாள் கட்டி காத்துட்டு வந்திருக்கிறாங்க.
இப்போ வெளியாருக்கு தேவைன்னு சொன்னால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உடனே அதை காணியை கொடுக்குறாங்க. இப்போ பெருந்தோட்ட கம்பெனிக்கு தேவைன்னா பாருங்கள், தேயிலையை டோசரை போட்டு கலட்டுறாங்க, விவசாயம் செய்ய கொடுக்குறாங்க, இல்லாட்டி வேறு ஒரு பயிர் செய்ய கொடுக்குறாங்க. அதெல்லாம் செய்ய தான் வேணும். ஆனால் நாங்கள் 200 வருஷம் அந்த தோட்டத்தில் இருக்கிறோமே, இருக்கிறவங்களுக்கு போதும். இப்போ 20 வருஷமாக செஞ்ச காணியவே நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் போட்டு பெக்கோ போட்டு நீங்கள் முடிச்சது கோப்பி போட போகிறீங்கண்ணா. இப்போ இதை நம்ம வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன்மா. அப்போ இந்த மாதிரி தான் இப்போ இப்போ இதெல்லாம் நாங்கள் ஒன்றா வந்தப்போ இந்த ஒரு தொழிற்சங்கங்கிறது கம்பெனிக்கு ஒரு பயம் இருக்கிறனால அப்போ அவங்க வந்து ரைட் இதை செஞ்சு கொடுக்கணும். இப்போ நாங்களும் வந்து நியாயமான ஒரு இதுதானே கேட்குறோம், ஏதாவது ஒரு தப்பாக போயிட்டு கேட்கலையே, இல்லாட்டி நாங்கள் சொல்லலையே நீ இந்த தேயிலையை கழட்டி போட்டு கொழும்புல இருக்கிறவங்களுக்கு 50 ஏக்கரை கொடு, நாங்கள் கேட்கலையே. அங்கே எங்கள் மக்கள் 200 வருஷமாக இருக்கிறோம், பரம்பரையாக அப்பா இருந்திருப்பார், அப்பா போனவொன்னே அதுக்கு இருப்பார், அவர்கிட்ட மகே வந்திருப்பார், அவர் அவர்கிட்ட மகே வந்திருப்பார், அப்படி உள்ளவங்க தான் எங்கள்கிட்ட 200 வருஷமாக இருக்கிறோம். அப்போ அவங்களுக்கு இவங்க கொடுக்குறதுல எந்த விதமான இதுவும் இல்லை. மாற்றுறது எங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும், பெருந்தோட்டங்களில் ரோடு போடணுன்னாங்க, கரண்ட் கொடுக்கணுன்னாங்க, தண்ணி லைன் கொடுக்கணுன்னாங்க, உட்கடுப்பு வசதி அவ்வளவும் செஞ்சு கொடுக்கணுன்னாங்க. இப்போ இவ்வளவும் அரசாங்கம் யார் இப்போ பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சு கொடுக்கணும். அவங்க விட்டு வேலை என்னது, குழந்தை எடுத்து கொடுத்துட்டு சம்பாரிச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ எங்கள் மக்கள்கிட்ட நிலவு என்ன ஆகுது? அதுக்காக தான் நாங்கள்லாம் எதிர்பார்க்குறது என்னன்னு கேட்டால், இப்போ 69 லட்சம் ஓட்டு எடுத்த ஒரு ஜனாதிபதியை தொழிற்சங்கங்கள்லாம் ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டம் மூலயமா வெளியில் அனுப்புனாங்க. ஆனால் அதே ஒரு சூழ்நிலை பெருந்தோட்ட கம்பெனி கூடியவர்கள் நினைக்கலாம், அவ்வளோ தொழிற்சங்கங்களும் சேர்ந்து பெருந்தோட்ட மக்களெல்லாம் சேர்ந்து இந்த கம்பெனிக்காரங்களை அடித்து வரட்டுறதுக்கான சூழ்நிலையும் உருவாகும். இப்போ இன்றைக்கி பாருங்கள், 1000 ரூபா சம்பளத்தில் எங்களுக்கு புலப்பு நடத்தலுமா? இன்னறதே இப்போ சம்பள பேச்சுவார்த்தைக்கு பெருந்தோட்ட அமைச்சர் அழைப்பு கொடுத்தும் கூட இப்போ இன்னறதே அவங்க வரலை. கிட்டத்தட்ட ஒரு அவருடைய அறிக்கை ஒன்று வெளியாகிறது, ஒரு பத்திரிகையிலும் பார்த்துருந்தேன், 3000 ரூபாய்க்கான ஒரு வேதனை திட்டத்தை முதலாளிமார் சம்மேளனம் முன்வைத்திருப்பதாக அறிய முடிந்தது. 1000 ரூபாயை கொடுத்தாங்கன்னா நாங்கள் பெரிய சந்தோஷம். இந்த மாதிரி நாங்கள் போராட்டம்லாம் பண்ண போகிறதில்ல, எதுவுமே நடக்க போகிறதில்ல, நாளைக்கு அவங்கள நாளைக்கே நாங்கள் அந்த பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு நாங்கள் 3000 ரூபா வாங்கிக்கிடுவோம். பெருந்தோட்ட அமைச்சருக்கும் அதே மாதிரி தொழில் அமைச்சருக்கும் பல முறை நாங்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். கூடிய விரைவில் அந்த சம்பளம், அது எல்லா தொழிற்சங்கமும் நாங்கள் சொல்கிறோம், இந்த சம்பளம் எங்களுக்கு பத்தாது, இன்றைக்கு வாழ்க்கை செலவு கேட்டவாறு இந்த சம்பளத்தை நீங்கள் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். கூடிய விரைவில் அவங்க இன்றைக்கி இருக்கிற நிலைமைகள் அவங்களுக்கு நல்லா கம்பெனிக்காரவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறோம். அதனால் அந்த ஒரு நல்ல ஒரு இதுக்கு வருவாங்கன்னு நினைக்கிறோம். இது அதாவது இந்த 1000 ரூபாய் வேதம் வழங்கப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டதுக்கு பிறகு தொழிற்சங்கங்கள் அல்லது முதலாளிமார் சம்மேளனம் நீதிமன்றம் வரைக்கும் சென்றது. அந்த வழக்கினுடைய தீர்ப்பு வெளியாகி கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு மேல் செல்கிறது. ஆனால் இன்னும் கூட இந்த பேச்சுவார்த்தை அல்லது இப்போதைய கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சம்பளத்தை வழங்குவதற்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்படவில்லை. இதற்கு என்ன காரணம்? இல்லை, 1000 ரூபா இன்றைக்கி அந்த இது வந்த 3 மாதத்துக்கு உட்பட 1000 ரூபா கொடுக்குறாங்க, அது இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை. 1200 ரூபா கொடுக்குற கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி நாங்கள் சொல்கிறோம், இந்த இருக்கிற கம்பெனிகளில் எல்லா கம்பெனிகளும் இல்லை, நல்ல நல்ல மக்களுக்கு எதை எதை செஞ்சு கொடுக்கணுங்கிற பல கம்பெனிகளும் இருக்கிறாங்க. அதே மாதிரி ஒன்றுமே செய்யாத கம்பெனிகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த அதுக்கு பிற்பாடு நாங்கள் இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கு எல்லா இது கம்பெனிகளையும் அழைச்சி பேசணும், தொழில் அமைச்சர் அவரை கூப்பிட்டு பேசியிருந்தார். அதுக்கு பிற்பாடு அவங்க ஒரு காலங்கள் கேட்டிருந்தாங்க, ஆனால் இன்னதே அவங்களுக்கு பதில் வரலை. இப்போ நேற்று கூட நாங்கள் சொல்லியிருக்கோம் தொழில் அமைச்சர் பெருந்தோட்ட அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கோம், கூடிய விரைவில் சம்பள பேச்சுவார்த்தை கம்பெனிகளை அலைங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இந்த நிலைமைகள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம், கூடிய சீக்கிரம் அழைப்பாங்கன்னு நினைக்கிறோம், நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கணும். இப்பொழுது கூட்டு ஒப்பந்தம் என்பது ஒன்று என்ற ஒன்று நடைமுறையில் இல்லை. இந்த சூழ்நிலையில் நீங்கள் நாம் கோருகின்ற அடிப்படையில் எப்படி சம்பளம் நிர்ணயித்து எப்படி அது ஒரு சட்ட ரீதியான ஒரு விடயமாக மாற்றப்படும்? இல்லை, கூட்டு ஒப்பந்தம் இல்லைன்னு சொன்னோன்னா கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா பெருந்தோட்டங்களை குத்தகைக்கு கொடுக்குற நேரம் சௌமியமுத்து தொண்டமானையாக இருக்கிற தொழிற்சங்கங்களை அழைச்சி கூட்டு ஒப்பந்தத்தை உருவாக்குனது. காரணமே பெருந்தோட்ட கம்பெனிகளில் வந்து நமக்கு கீழே வச்சுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக. இந்த கூட்டு ஒப்பந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே பல சலுகைகள் இன்றைக்கி மக்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இன்றைக்கி கூட்டு ஒப்பந்தங்கிறது வந்து பெருந்தோட்டத்துக்கு மட்டும் இல்லையே, நீங்கள் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறீங்க, உங்களுக்கு ஒரு தொழிற்சங்கம் இருக்குது தானே, உங்களுக்கு ஒரு தொழிற்சங்கங்கள் இருக்குது, அரசு எல்லாத்துக்கும் ஒரு தொழிற்சங்கம் வச்சுருக்குறாங்க. அந்த தொழிற்சங்கம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படுற நேரம் அந்த தொழிற்சங்கங்கள் போய் இறங்கி அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அப்போ பெருந்தோட்ட கம்பெனிகள் அந்த கூட்டு ஒப்பந்தம் இருந்ததே ஒரு பெரிய தலையடியாக தான் இருந்தாங்க. அதிலே சில இதுகள் இருந்துச்சு, என்னென்னா கூட்டு ஒப்பந்தத்தினால தான் பல பிரச்சனைகள் வருதுன்ட்டு இன்றைக்கி எல்லாருமே உணர்ந்துருக்கிறாங்க. அந்த கூட்டு ஒப்பந்தம் இருக்கணும்ட்டு சில பேர்த்துடைய கருத்துக்கள் அது தேவையில்லாமல் இருக்கலாம், ஆனால் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து, தொழில் புரிகின்ற மக்களுக்கு இன்றைக்கி கூட்டு ஒப்பந்தம் வேணுங்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க.
அப்படி இல்லைன்னு போனால் எங்களுக்கு கூட்டு ஒப்பந்தம் இல்லை, நாங்கள் அதுக்கு வரமாட்டோம்னு தொழிற்சங்க பெருந்தோட்ட கம்பெனிகள் சொல்லுவாங்க, மீண்டும் சம்பள நிலைக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படின்னா மீண்டும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் வருவதற்கான சாத்தியம் இருக்காது, கட்டாயம் கொண்டுட்டு வரணும். அது இன்னைக்கு எல்லாருமே எதிர்ப்பா. என்னென்னா இப்போ தோட்டத்தில் இருக்கிற சார்ந்து இருக்க எங்களுக்கு தானே அதில் உள்ளது தெரியும், மக்கள் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்ன நிலமுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும், வெளியிலேருந்து பேசுகிறவங்களுக்கு அது தெரியாது. அப்போ என்னென்னு கேட்டால் கூட்டு ஒப்பந்தம் இல்லைங்கிறனால சில தோட்டங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்கள் மக்களை எவ்வளோ அடிமையாக நடத்துகிறாங்கங்கிறது தெரியும். அது துரை நினச்சா அது அவர் ஏதோ வெளி அவங்க இது நாடு இருக்க இன்னொரு நாட்டில் உள்ள சட்டம் மாதிரி அவங்களுக்கு. அப்போ அந்த நிலைமைகள் மாறணும். அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் என்னென்னு கேட்டால் நமக்கு இருக்க வேண்டியதை நம்ம கட்டாயம் பயன்படுத்தி வச்சுக்கிறோம். இந்த கூட்டு ஒப்பந்தங்கிறது நம்ம சமூகத்துக்கு தேவை, சமூகத்தில் தோட்டத்தில் எங்கள் வேலை செய்கிற எங்களுக்கு அது தேவை, அது கட்டாயம் இருக்கும். கூட்டு ஒப்பந்த விடயத்தில் திகாம்பரம் அவர்களுடைய நிலைப்பாடு முக்கியமாக உங்களுடைய நிலைப்பாட்டை விட முற்றிலுமாக மாறுபட்ட ஒன்றாக இருக்கிறது. அண்மையில் கூட அவரை சந்தித்த போது அவர் கூறிய விடயம் இந்த கூட்டு ஒப்பந்தம் என்பது தேவையற்ற ஒன்று, அதன் ஊடாக இந்த வேதனம் குறிப்பிட்ட வேதனத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, இது கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஒரு தோல்வி என்ற கருத்துக்களை தான் இன்னும் கூட அவர் கூறுகிறார். அப்படி ஒரு சூழ்நிலை நீங்கள் கூறுகின்றீர்கள், ஒரு மீண்டும் ஒரு கூட்டு ஒப்பந்தம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். அப்படி பார்க்கும்போது மீண்டும் சில காலத்துக்கு முன்னர் ஏற்பட்டிருந்த இந்த ஒற்றுமை என்பது வேறு திசைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இல்லை அதான் சொன்னேன், இப்போ எங்கள் கட்சியினுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன், அவரோட்டு கட்சியினுடைய கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி இன்னும் பல கட்சிகள் இருக்குது, சில பேர் அதான் சொன்னேன் முதலே சொன்ன மாதிரி தேவைன்னு சொல்லியிருக்காங்க, தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் சலன் சார்ந்து வர்ற நேரம் அதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு வரும்னு நான் நினைக்கிறேன். இந்த விடயத்தை மையப்படுத்தி தொழிற்சங்கங்கள், அதாவது மலையகத்தில் இருக்கின்ற அனைத்து தொழிற்சங்கங்கள் இப்பொழுது ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருப்பதாக தான் வெளிப்படையாக தெரிகிறது. இந்த தொழிற்சங்கங்கள் அனைத்தும் இணைந்து பேசி ஏன் ஒரு வித்தியாசமான ஒரு பொறிமுறையை கொண்டு வர முடியாது? இல்லை எதிர்வர காலங்களில் நீங்கள் அதை பார்க்கலாம், இதுக்கான முன்னெடுப்பு இப்பொழுது கட்டாயம் அதுக்கான ஒரு நல்ல இதுகோல் வரும்னு நினைக்கிறோம். இப்பொழுதும் கூட அண்மையில் கூட பாராளுமன்றத்தில் வைத்து திகாம்பரம் அவர்கள் ஒரு விடயத்தை கூறியிருந்தார், தொடர்ச்சியாக தமிழ் முற்போக்கு கூட்டணி ஒரு விடயத்தை கூறி வருகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த கூட்டு ஒப்பந்தமோ அல்லது இந்த வேதனை பிரச்சனையை எல்லாம் தாண்டி இந்த பிரச்சனை மக்கள் எதிர்நோக்குகின்ற இந்த பிரச்சனைகளை முழுமையாக தீர்ப்பதற்கு அவர்களை பெருந்தோட்ட துறையில் அவர்கள் வாழ்கின்ற வசிக்கின்ற தோட்டங்களுக்கு உரிமையாளர்களாக்க வேண்டும் அல்லது சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்களாக மாற்ற வேண்டும் அவர்களை என்ற நிலைப்பாட்டில் இருந்து வருகிறது. இறுதியாக நான் இலங்கை தமிழர் காங்கிரசுடைய ஜீவன் தொண்டமானவர்களை செவிக்கின்றது போது இந்த நிகழ்ச்சியில் இந்த கேள்வியை நான் எழுப்பிய போது அவர் குறிப்பிட்டிருந்தார், இந்த சிறு தேயிலை தோட்ட உரிமையாளராக மாற்றும் இந்த திட்டம் நடைமுறை சாத்தியமில்லை என்ற ஒரு கருத்தை கூறியிருந்தார். உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை நடைமுறை இல்லைன்னு சொல்லிக்கான காரணம் என்னென்னா, இன்றைக்கி பெருந்தோட்டங்களில் வந்து அவுட் க்ரோ சிஸ்டம்னு கொடுக்குறாங்க. அவுட் க்ரோ சிஸ்டம் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், 2000 தேயிலை ஒருத்தர் கொடுக்குறாங்க, 2000 தேயிலை கொடுத்து அவங்களுக்கு 40 ரூபா 50 ரூபாய்க்கு தேயிலையை பறித்து கொடுக்கணும், உரம் மருந்தெல்லாம் கொடுப்பாங்க, அதில் கழிச்சுக்கிறணும். 1 வருஷத்துக்கு தான் கொடுக்குறாங்க. இப்போ 1 வருஷம் கொடுக்குறது வந்து சிறுதோட்ட உரிமையாளர் இல்லையே, அது சிறுதோட்ட உரிமையாளர் இல்லை. நாங்கள் சொல்கிற நிலப்பாடு என்னென்னு கேட்டால், அரசாங்கம் வந்து இப்போ இன்றைக்கி பெருந்தோட்ட கம்பெனிகள் குத்தகைக்கு 30 வருஷம் கொடுத்துருக்கு மறந்தால், அதே 30 வருஷம் எங்கள் மக்களுக்கும் கொடுங்கங்கிறோம். அந்த காணியை எங்கள் மக்களுக்கும் கொடுங்க. அதில் வந்து இப்போ இன்றைக்கி பெருந்தோட்டங்களில் வேலைக்கு ஆள்கள் இல்லைங்கிறாங்க. ஏன் வேலைக்கு இல்லாமல் போன காரணம் என்ன? ஒழுங்கான சம்பளம் இல்லை. இப்போ ஒழுங்கான சம்பளம் இருக்குமா இருந்தால் அங்கே அதை வேலை செய்கிறவங்க அதை பராமரித்து இருப்பாங்க, சம்பளம் கொடுக்காம அவங்க எப்படி இருப்பாங்க? அந்த தோட்டங்களை காப்பாற்றிக்கணுமாக இருந்தால் அங்கே இருக்க மக்களுக்கு கொடுக்கணும். இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா, பாராளுமன்றத்தில் எல்லோரும் எங்கள் மக்கள் சம்மந்தமாக அனுதாபமாக பேசுவாங்க, பெருந்தோட்ட மக்கள் சம்மந்தமாக எல்லாருமே எங்களுக்கே சரியான இவ்வளோ பேர் அது எதுக்கு பேசுகிறாங்க? அந்த காணியை எப்படி எடுக்கலாம்? அங்கே இருக்கிற பெருந்தோட்டங்களில் இருக்கிற தரசு நிலங்களை எப்படி உங்கள் ஆளுகளுக்கு பிரிச்சுக்கிறலாம்? அதில் தான் நிறைய ரொம்ப கருத்து கண்மைவாக இருக்காங்க. இல்லாட்டி எங்கள் மக்கள் மேலே அனுதாபத்தில் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த ஒரு தோட்டத்தை எடுங்க, 500 பேர் வேலை செஞ்சாங்க, இப்போ அந்த தோட்டத்தில் 100 பேர் தான் வேலை செய்கிறாங்க, காணி அப்படியே தான் இருக்குது, அப்போ அந்த காணியில் வந்து எப்படி நாங்கள் பங்கு போட்டுக்கலான்ட்டு அதுக்குள்ளேயே நாங்கள் போராடுறது. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், ஒரு தோட்டத்தில் 200 ஏக்கர் இருக்குமா இருந்தால் அதில் 100 குடும்பங்கள் இருக்காதான், நீங்கள் அந்த 200 ஏக்கரை அங்கே அங்கே இருக்கிறவங்களுக்கே கொடுங்க. இதில் வெளியார கொண்டு பூத்துறதுக்குங்கிற இவ்வளோ போராடணுங்கிற அவசியம் இல்லையே. அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், இருக்கிறத வந்து எங்கள் மக்களுக்கு சிறுதோட்டம் முறை பிரித்து கொடுத்துருங்க. இந்த முதலாளிமார் சம்மேளனத்துக்கு அல்லது பெருந்தோட்ட யாக்கங்களுக்கு இந்த தேயிலை தோட்டங்கள், பெருந்தோட்டங்கள் முக்கியமாக ரப்பர் எதுவாக இருந்தாலும் இவை குத்தகைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 99 வருடங்களுக்கு இந்த குத்தகை காலம் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த காலத்தை முறித்து அல்லது அதற்காக ஏற்படுத்தி கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த ஒப்பந்தத்தை முறித்து அரசாங்கம் அதனை
பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்குவதற்கான சட்ட ரீதியான ஏற்பாடுகள் இருக்கிறது, அது எந்த மாதிரியாக தீர்த்து கொள்ள முடியும்? இல்லை, நேற்று அமைச்சர் ரமேஷ் பத்ரன் அவர்கள் கூறியிருந்தார், இப்போ நிறைய வந்து இப்போ பெருந்தோட்டங்களுக்கு கொடுக்குற நேரம் அரசாங்கம் கொடுக்குற நேரம் நல்ல தோட்டமாக தான் கொடுத்தாங்க. இன்றைக்கி பல தோட்டங்கள் மூடப்பட்டிருக்கு. மூடப்பட்டிருக்குன்னா என்னென்னா, அறவாசி நல்லா செய்கிறாங்க, அது எல்லா கம்பெனிகளும் இல்லை, சில கம்பெனிகள் அறவாசி நல்லா செய்கிறாங்க, அறவாசி காடாகிருக்குது. இப்போ அதுக்கு வந்து அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்து ஜனாதிபதி ஒப்புதல் எடுத்து இப்போ சட்டம் அதிபர்களுக்கு அதை அனைத்து அனுப்பியிருக்கதாக சொன்னார். என்னென்னு கேட்டால், அந்த மூடப்பட்டிருக்க காணிகள் மக்களுக்கு விவசாயத்துக்கு பிரித்து கொடுக்கணும், அந்த காணிகளை அரசாங்கம் பொறுப்பேற்கணுங்கிறதுக்கு. அதே இப்போ சட்டம் அதிபருக்கு அனுப்பியிருப்பதாகவும் கூடிய விரைவில் அதுக்கு தீர்வுன்னு வரும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ இதில் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த இது வர்ற நேரம் இதில் கொண்டு வந்து நாங்கள் வந்து ஒரு மூணாவது ஆளை கொண்டு தோட்டத்தில் கூட இல்லாது, அந்த தோட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் படித்தவங்க இருக்கிறாங்க எங்கள் பிள்ளைய, அதே மாதிரி வேலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு அதை அந்த காணியை வந்து ஒரு உரிமையாளராக கொடுக்குற நேரம் அவங்க ஒன்று விவசாயம் செய்வாங்க, இல்லாட்டி அவங்க தேயிலையை போட்டுக்குருவாங்க, இல்லாட்டி அவங்க ஏதாவது செஞ்சு ஒரு வருமானத்தை கூட்டிக்கிடுவாங்க. அப்போ நாங்கள் இந்த போராட்டங்கள் அவசியம் இல்லை தானே? அப்போ எங்களுக்கு அது சொந்தமாக இருக்கும். இப்போ நாங்களும் வந்து இப்படி தானே 200 வருஷம் வந்தோம்னா, 200 வருஷம் வந்தாலும் நாளைக்கு இதை விட்டு இன்னொரு தோட்டத்துக்கு போகிறதுக்கு நாங்கள் வரலையே. இந்த அன்னைக்கு இந்தியாவிலேருந்து வந்தோம்னா இன்றைக்கி வந்து இப்போ அதெல்லாம் அந்த பரம்பரையெல்லாம் ஆண்டு முடிச்சு இன்றைக்கி இந்த நாட்டுக்கு சொந்தக்காரங்களாக தானே இருக்கிறோம். அப்போ உங்களுக்கு ஒரு ஏக்கரோ அரை ஏக்கரோ 10 பேச்சஸோ 20 பேச்சஸோ உங்களுக்கு கொடுக்க முடியுமா இருந்தால் ஏன் எங்களுக்கு கொடுக்க முடியாது? இப்போ பெரும்பான்மையினத்துக்கு அதை கொடுக்கலுமா இருந்தால் ஏன் எங்களுக்கு கொடுக்கலாது? இப்போ அவங்களும் வந்து இந்த நாட்டுக்கு வந்தவங்களாக தானே இருந்திருப்பாங்க, இப்போ நாங்களும் இந்த நாட்டுக்கு வந்தவங்க தானே. அப்போ அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம், என்னென்னு கேட்டால் அந்த உரிமையை எங்களுக்கு கொடுங்க. சரி, இந்த வரவு செலவு திட்டம் சம்மந்தமாக கதைக்கும் போது, வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு முக்கியமாக பெருந்தோட்ட மக்களுக்கு என்று நிவாரணங்கள் என எதுவுமே முன்வைக்கப்படவில்லை என்ற கருத்து இருக்கிறது. அது சம்பந்தமாக வரவு செலவு திட்டம் பார்லமெண்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட அடுத்த நாளே இலங்கை தொழிலாளர் காங்கிரசுடைய பிரதிநிதிகள் ஜனாதிபதியை சந்தித்து இந்த விடயத்து இந்த வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்களுக்கு எதுவும் இல்லை என்ற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். அதற்கு பிறகும் கூட நடைபெற்ற இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பில் நீங்கள் இருவரும் ஆதரவாக வாக்களித்திருந்தீர்கள், என்ன காரணம்? இந்த இதில் வந்து வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்கள் சம்மந்தமாக ஜனாதிபதி அவர்கள் எந்த விதமான வார்த்தையுமே சொல்லலை. உடனே நாங்கள் ஜனாதிபதி அவர்களை சந்தித்து இது சம்மந்தமாக பேசியிருந்தோம். அப்போ அவர் சொன்னது என்னென்னு கேட்டால், மலையக மக்களுக்கு ஒரு விசேட வேலைத்திட்டத்தை அதுக்கு ஒரு செயலில் அமைத்து உருவாக்கி அதன் ஊடாக செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும், கூட விரைவிலே அதுக்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு அதுக்கான முழுமையான தகவலும் தர்றேன் இருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் பட்ஜெட்டுக்கு பிற்பாடு அந்த சந்தர்ப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த நேரம் பாவம். மலைய மக்களுக்கான விசேட வேலை திட்டம் என்ற விடயத்தை ஒவ்வொரு ஜனாதிபதியும் அவ்வப்போது கூறி வந்து தான் இருக்கிறார்கள். இந்த ஜனாதிபதி மீது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது? இல்லை, உண்மையிலேயே இந்த ஜனாதிபதி நாட்டுடைய நிலைமைகள் நல்ல நன்கு புரிந்த ஒரு ஜனாதிபதி. அதே மாதிரி வடக்கு கிழக்கு மக்களும் மலையக மக்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். அப்போ வடக்கு கிழக்குக்கும் உங்களுக்கு தெரியும், ஒரு குழு அமைத்து அவர்களை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. இப்போ அவங்களும் ஓரளவுக்கு அந்த மக்களுக்குள்ள தீர்வு எப்படி வரணுங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அன்றைக்கு சந்தித்த பிற்பாடு அவர்களும் ஓரளவுக்கு திருத்தியிருக்கிற மாதிரி கூறியிருந்ததாக நான் கேள்விப்பட்டோம். மலையக மக்களை பொறுத்தவரை நாங்கள் அன்றைக்கி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுடைய தலைவர் பொதுச் செயலாளர் அதே மாதிரி எங்களுடைய உயர்பீட உறுப்பினர்கள் எல்லாமே ஜனாதிபதி அவரை சந்தித்தோம். அப்போது ஜனாதிபதி அவர்கள் மலையகத்தினுடைய முக்கியமாக கல்வி சம்பந்தப்பட்ட விடயங்கள், அவர்களுக்கு அந்த உரிமைகள் காணி உரிமைகள் இது சம்பந்தமான நிறையாக பேசப்பட்டது. அதன் பிற்பாடு ஜனாதிபதி அவர்கள் அதற்கு தனியான ஒரு குழுவை அமைத்து மலையக மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதிலே ஜனாதிபதி அக்கறையாக இருக்கின்றார். ஒவ்வொரு ஜனாதிபதியும் ஒவ்வொரு தேர்தல் வர்ற நேரமும் ஒவ்வொரு அரசாங்கமும் ஒவ்வொரு வாக்குறுதியை வழங்கினதை நாங்கள் கண்டிருக்கோம் எங்கள் அரசியல் காலத்தில். ஆனால் சில ஜனாதிபதிகள் பலவற்றை நிறைவேற்றியிருக்கிறாங்க, சில ஜனாதிபதிகள் ஒன்றுமே செய்யலை. அந்த தேர்தல் முடிகிறது அறுதி, தேர்தல் முடிஞ்ச தேர்தல் நேரத்தில் அவங்க சொல்கிற வாக்குறுதியெல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். தேர்தல் முடிஞ்ச பிற்பாடு அவங்க ஒரு ரோடு நாங்கள் ஒரு ரோட்டில் போயிடுறோம். ஆனால் இந்த ஜனாதிபதியை பொறுத்தவரை நாங்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிற நேரமே, எங்களுடைய தலைவர் பொதுச் செயலாளர் நான் மூணு பேரும் சந்திக்கிற நேரமே ஜனாதிபதி கிட்டே எங்களுடைய நிலைமைகள்லாம் எடுத்து கூறியிருக்கிறோம். அதுக்கு பிற்பாடு தான் நாங்கள் அவர் பல வாக்குறுதிகளும் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் எந்த வாக்குறுதியை கொடுத்தாலும் இன்னைக்கு நாட்டினுடைய பொருளாதார சூழ்நிலையிலும் உங்களுக்கு தெரியும். இப்போ மலையக மக்களை பொறுத்தளவில் எவ்வளவோ அபிவிருத்தி செய்ய வேண்டியது இருக்குது, ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழ்நிலைகள் பொருளாதார சூழ்நிலை எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ நாங்கள் இப்போ வீட்டு அவரை போயிட்டு இல்லை எங்களுக்கு கட்டாயம் இதை தான் நீங்கள் செஞ்சு கொடுக்கணுங்கன்னு போய் நிற்கலாது. இப்போ எங்களுக்கு இருக்கிறது உரிமைகள்,
மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இப்போ மற்ற பெரும்பான்மை இனத்தவர்கள் எப்படி காணி உரிமை இருக்குது, எப்படி வீட்டு உரிமை இருக்குது, அவர்களுக்கு எல்லாம் என்னென்ன அரசாங்கங்கள் இதில் என்னென்ன திட்டங்களை செய்கிறாங்க, அப்போ அதை வந்து மலையக மக்களுக்கும் செய்யணும். இப்போ மலையக மக்களுங்கிறது வேறையா ஒரு தனிநாடு இல்லையே, வடக்கு கிழக்குங்கிறது வேறையா ஒரு தனிநாடுங்கிறது இல்லையே, எல்லா இன மக்களும் இங்கே ஒன்றா வாழ்கிற ஒரு நாடு. அப்போ இது எல்லா மக்களுக்கும் வந்து என்னென்ன சேரணுங்கிறத வந்து அரசாங்கம் ஆட்சி ஆள்ற அரசாங்கம் அதன் தலைவர் கட்டாயத்தை செஞ்சு கொடுக்கணும். இதை செஞ்சு கொடுக்காதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்திருக்க காரணம். இப்போ இந்த ஜனாதிபதி பொறுத்தவரை அன்னைக்கு அவருடைய எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதி கட்டாயமாக ஒரு குழுவை அமைத்து அவர்களுக்கு தேவையானவற்றை எனது காலத்தில் செய்து கொடுப்பதாக தான் அவர் கூறியிருக்கிறார். அதில் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன செய்கிறார். இந்த விடயத்தில் ஜனாதிபதி அவர்கள் அண்மையில் பாராளுமன்றத்தில் வைத்து இந்த விடயத்தை கூறியிருந்தார். எதிர்வரும் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக இனப்பிரச்சனை தீர்வு சம்பந்தமாக, முக்கியமாக அதிகார பகிர்வு உள்ளிட்ட விடயங்கள் சம்பந்தமாக ஆராய்வதற்கு ஒரு சர்வக்கட்சி குழுவை அமைப்பதற்கு தயார் என்ற நிலையை அறிவித்திருந்தார். இதில் 11ஆம் தேதிக்கு பிறகு அப்படி ஒரு குழு நியமிக்கப்படும் என்ற சூழ்நிலை இருக்கிறது. அப்படி ஒரு குழு அமைக்கப்படும் போது நீங்களும் அதில் பங்கு கொள்வீர்கள்? இல்லை, பொறுத்திருந்து பார்ப்போம். இனப்பிரச்சனைங்கிறத வந்து முதல் நாட்டினுடைய பிரச்சனையை தீர்க்கணுமே. நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து இப்போ ஒவ்வொருத்தரையாக தனித்தனியாக பிரித்து அதுக்கு குழு அமைக்கிறத விட நாட்டினுடைய பிரச்சனையை தீர்த்து அந்த மக்களுக்கு என்ன அன்றைக்கி முக்கிய பிரச்சனைகள் அதை தீர்க்குற நேரம் அதில் எல்லோரும் ஒன்றா இருக்கணும். அதான் அப்படி ஒரு குழுவை நியமிக்கும் போது அதாவது சர்வகட்சி குழு என்று தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். சர்வகட்சி குழு என்று அமைத்து இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருந்தார். அப்படி ஒரு குழு அமைக்கப்படும் போது நீங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதில் பங்கு வகிக்கும்? ஆமாம், கட்டாயம். அதை அப்படி அமைக்கணுமா இருந்தால் நாட்டின் ஜனாதிபதிங்கிற நேரம் அவர் எல்லா பிரதிநிதிகளும் உள்வாங்கத்தானே வேணும். உள்வாங்கினாத்தானே அப்போ அந்த இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரும். இல்லாடி போனால் சம்பந்தமே இல்லாத 4 பேரை போட்டு இதுக்கு தீர்வு கொடுக்கணும், எப்படி தீர்வு கிடைக்கும்? அதனால தானே இன்றைக்கி நாடு இவ்வளோ ஒரு இந்த 30 வருஷம் யுத்தம் செஞ்சனால தானே அதுக்கு வாங்கின கடை தானே இன்றைக்கி கட்ட முடியாமல் இந்த ரோட்டுக்கு வந்து நிற்கிறீங்க. அன்னைக்கு அந்த மக்களுக்கு தேவையான ஒரு உரிமையை கொடுத்துருந்தான், இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க வேண்டியதானே, வர வேண்டிய சூழ்நிலை வராது தானே? அதே மாதிரி எங்கள் பெருந்தோட்டம் மக்களுக்கு தேவையானதை கொடுத்துருந்தா இன்றைக்கி இந்த ஒரு சூழ்நிலைக்கு வர வேண்டிய வராது தானே? நீங்கள் வாங்கின, நீங்கள் யுத்தம் செய்ய போய் வாங்கின கடை இன்றைக்கி கட்ட முடியாமல் ரோட்டில் நிற்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அப்படி ஒரு கட்சி சர்வகட்சி குழு ஒன்று அமையும் போது இலங்கை தொழில் காங்கிரஸ் அதில் பங்கெடுத்து என்ன மாதிரியான விஷயங்களை மலையக மக்களுடைய இந்த இனப்பிரச்சனையோடு சார்ந்த ரீதியான பிரச்சனைகள் என்று அல்லது அவர்களுக்கான எந்தெந்த விடயத்தையும்? வடக்கு கிழக்கு மக்களுடைய பிரச்சனை வேறு, எங்கள் மக்களுடைய பிரச்சனை வேறு. அப்போ அதுக்கு நாங்கள் ஏற்கனவே பல இதுகள் குழு அமைத்து இதில் என்னென்ன சம்பந்தமாக பேசணுங்கிறத வந்து எங்களோட தலைமை குழு முடிவு எடுத்திருக்கோம். இன்னும் பேச்சுவார்த்தையும் இருக்குது. அந்த நேரம் எங்கள் மக்களுக்கு என்ன தேவைங்கிறது எல்லாத்தோடையும் கலந்தாச்சு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் இல்லை, ஏனைய தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள்லாம் இருக்குது. இனி வந்து மலையக சம்பந்தப்பட்ட இதுகள் எடுக்கிற நேரம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எடுக்கணும். அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் அது எல்லாரோட பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு நல்ல ஒரு தீர்வுக்கு வருவோம். அதே போல தான் புதிய அரசியலியா போட்டு தயாரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தல் இடம்பெற்று வருகிறது. ஆனால் அதற்கான முன்னெடுப்பு இப்போதைக்கு இல்லை என்ற கருத்து சொல்லப்படுகிறது. அதனிடத்தில் அடுத்ததாக விரைவாக நடத்தப்பட வேண்டிய தேர்தல்களை நடத்துமாறு கோரப்படுகிறது. அடுத்த வருடம் மார்ச் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை வலியுறுத்தி அண்மையில் உயர்நீதிமன்றத்தில் கூட 2 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த தேர்தல் தாமதிக்கப்படுவதற்கு காரணம் என்ன, உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? இல்லை, இப்போ ஒவ்வொரு தேர்தல்களும் நாட்டினுடைய சட்டப்படி அந்த காலத்தில் நடத்தணும். மாகாண சபை தேர்தல் கிட்டத்தட்ட 4 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு. மாகாண சபை தேர்தல் தள்ளி போட்டனால அது எங்களுக்கும் ஒரு பாதிப்பு. ஏன்னா இப்போ மாகாணங்கிறது வந்து கல்விக்கு ஒரு முக்கியம். எங்களை பொறுத்தளவில் இப்போ மத்திய மாகாணத்தை பொறுத்தளவுள்ள நான் அந்த பகுதியில் பிரதிநிதித்துவப்படுத்துகிறனால சொல்கிறேன், மாகாண நிர்வாகம் இருக்கிற நேரம் அப்போ அதனுடைய அரசியல்வாதிகள் இருக்கிற நேரம் அந்த மக்களுக்கு எதிர்த்து மாகாண சபையோடு செய்கிற வழிகள் கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி இப்போ உள்ளூராட்சி மன்றங்கள் தள்ளி போடுமா இருந்தால் அதுவும் எங்கள் மக்களுக்கு ஒரு பாதிப்பு. உள்ளூராட்சி மன்றங்கிறது வந்து அந்த பகுதி அந்தந்த பகுதிக்கு ஒரு உள்ளூராட்சி மன்றங்கள் ஊடாக அதன் பிரதிநிதிகள் ஊடாக அந்தந்த வட்டாரங்கள் அதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம். அப்போ அது நடக்காமல் இருக்குமா இருந்தால் அதுவும் எங்கள் மக்களுக்கு பாதிப்பு. இப்போ நேற்று கூட ஜனாதிபதி அவர்கள் நேற்று ஒரு நிகழ்வு நாங்கள்லாம் அவரோடு இருக்கிற நேரம் சொன்னார், கட்டாய நேரத்துக்கு தேர்தல் வைக்கணும் அப்படின்ட்டு, எந்தெந்த தேர்தல் எப்பப்போ நடத்தணுமோ அதை கட்டாயம் செய்வோம் அப்படின்ட்டு. அப்போ எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நேற்று அவர் கூறியது இப்போ நிகழ்வுல பார்க்குற நேரம் கட்டாயம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச்சில் கட்டாயம் நடத்துவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி அடுத்து பாராளுமன்ற தேர்தல் எப்போ வரணுமோ அதை அப்போ அதை நடத்துவார். அதே மாதிரி ஜனாதிபதி தேர்தல் எப்போ வருமோ அதை அப்போ நடத்துவார்ன்னு நினைக்கிறோம். மாகாண சபை தேர்தல் எப்போ நடக்கும்? மாகாண சபை தேர்தலை பற்றி இப்போ எல்லா நிர்ணயங்கள் இப்போ உள்ளூராட்சி மன்றங்களுக்கே என்னென்ன ஒரு இதை கொண்டுட்டு வந்தாங்கன்னா இப்போ 8000 பேர் இருக்கிறாங்க.
அப்போ 8000 பேருங்கிற நேரம் அதில் வந்து அறவாசியாக வரணும், 4000 பேர் வரணும் அப்படின்ட்டு. சரிப்போ உண்மையிலேயே எடுத்துக்கிட்டோம்னா உள்ளூராட்சி மண்டலங்களுடைய 8000ங்கிறத எண்ணிக்கை வந்து கூட தான். அப்போ அதை குறைக்கணும் தான். ஆனால் குறைக்கணுங்கிறதுக்காக தேர்தலை தள்ளி போடலாது, ஏதாவது ஒரு வழியில் வந்து நடத்தணும். அதே மாதிரி இப்போ எல்லை நிர்ணய சபைன்னு சொல்லி கொடுத்துட்டு அதுக்குன்னு ஒரு வருஷ கணக்கில் போனால் மாகாண சபை தேர்தல் மாதிரி தான் உள்ளூராட்சி மன்ற தேர்தலும் வரும். அப்போ அடுத்த பாராளுமன்ற தேர்தல் இன்னஞ்சு வருஷத்துக்கு தள்ளி போயிடும். அப்போ அந்த அப்படி அப்படி ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். அப்போ அதனால் எங்களை பொறுத்தளவு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்தளவு வந்து மாகாண சபை எங்கள் மக்களுக்கு முக்கியம், உள்ளூராட்சி மன்றம் முக்கியம், பாராளுமன்ற தேர்தலும் எங்களுக்கு முக்கியம். இந்த மாகாண சபை தேர்தல் என்பது கடந்த 4 வருடங்களாக நடத்தப்படாமல் இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த மாகாண சபை சம்பந்தமான பேச்சுக்கள் கூட குறைவாக இருக்கிறது. ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு குற்றச்சாட்டுகள் கூட முன்வைக்கப்பட்டிருந்தன, இந்த மாகாண சபை முறைமை இல்லாமல் ஆக்குவதற்கான முயற்சிகள் கூட இடம்பெற்று வருகிறது என்று. அண்மையில் பாராளுமன்றத்தில் வைத்து கூட ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதை முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்கள் ஒரு விடயத்தை பரிந்துரைத்திருந்தார். மாவட்ட அபிவிருத்தி சபைகள் குழுக்கள் அல்ல, சபைகளை உருவாக்க வேண்டும், அது சம்பந்தமாக உங்களுடைய நிலைப்பாடு என்ன என்று தற்போது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடும் கேட்டபோது அதற்கு தாம் தயாராக இருப்பதாக கூறியிருந்தார். இந்த விடயம் சம்பந்தமாக மனோ கணேசன் அவர்கள் கூட அண்மையில் தனது ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவினைட்டிருந்தார். இந்த மாகாண மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்பது மாகாண சபைகளுக்கு பதிலாகத்தான் முன்வைக்கப்படுகிறது, அது ஒரு பாதிப்பான விடயம் என்ற ரீதியிலான கருத்தை சொல்லியிருந்தார். ஆனால் ஜனாதிபதியினுடைய ஊடகப் பிரிவு ஒரு விளக்கத்தை அளித்திருந்தது. மாகாண மாவட்ட அபிவிருத்தி குழுக்கள் என்பது மாகாண சபைகளை பதிலீடு செய்யாது, அதனை இல்லாமல் ஆக்காது என்ற விளக்கத்தை வழங்கியிருந்தது. ஆனால் உண்மையிலேயே அவர் குறிப்பிட்டிருந்த விடயம் மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்பது. இப்படி ஒரு நிலைமை வரும்போது அதாவது மாவட்ட அபிவிருத்தி சபைகள் என்பது மாகாண சபைகளுக்கு பதிலாக கொண்டு வரப்படுமாக இருந்தால் நீங்கள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுப்பீர்கள்? இல்லை உண்மையிலேயே வந்து அது எதிர்க்க வேண்டிய ஒரு இது. மாகாண சபைங்கிறது கட்டாயங்களுக்கு இருக்கணும், மாவட்ட அபிவிருத்தி சபைங்கிறது அது வேற கொண்டுட்டு வந்துட்டு அதுக்காக மாகாண சபை இல்லாமல் கேளாது. இன்றைக்கு ஒவ்வொரு மாகாணத்திலும் அபிவிருத்தி தலைவர்கள் இருக்கிறாங்க, அப்போ அது ஒரு ஆள் கைக்கு போயிடும். ஒரு ஆள் கைக்கு போனோடனே அதில் வந்து யாராவது ஒரு ஆள் தானே இருக்க போகிறாங்க. இப்போ மாகாண சபைங்கிறது வந்து பல பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய இடங்கள், அது எங்கள் கட்சியாகவும் இருக்கலாம், இன்னொரு கட்சியாகவும் இருக்கலாம். அப்போ கட்டாயம் வந்து அது பழைய முன்னாள் ஜனாதிபதி நோக்கமாக இருக்கலாம், அது அவங்களுக்கு சரி வருமா இருக்கும். எங்களை சிறுபான்மை இனத்தை பொறுத்தவரை எங்களுக்கு அது சரி வராது. எங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து மாகாண சபை இருக்கணும். மாகாண சபை இருந்தால் தான் இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்னு கேட்ட ஒரு உதாரணம், உங்களுக்கு மத்திய மாகாணத்தில் வந்து இருந்தால் தான் எங்களுக்கு மாகாண கல்வி அமைச்சராக வரலாம். அந்த மாகாண கல்வி அமைச்சராக வந்தால் தான் எங்கள் சமூகத்துக்கு சேவையாற்றலாம். ஊவா மாகாணம் இருந்தால் தான் ஊவா மாகாணத்தில் மாகாண கல்வி அமைச்சர் வரலாம், அந்த பகுதியில் சேவையாற்றலாம். உங்களுக்கு உதாரணம், சௌமியமூர்த்தி தொண்டமானையாக இருக்கிற நேரம் அந்த நேரமே அமைச்சர் ஒரு பத்திரம் தாக்கல் செஞ்சு அந்த நேரம் எங்களோட கல்வி பெறுபேறுகள் அடிப்படையில் வந்து கட்டாயம் வந்து ஊவா மாகாணத்துக்கும் மத்திய மாகாணத்துக்கும் சப்ரோக மாகாணத்துக்கும் தமிழ் மேலதிக கல்வி பணிப்பாளர் இருக்கணும். ஏன்னா எங்களுக்கு கல்வி பணிப்பாளர் வருவதற்கான அந்த நேரம் எங்களுக்கு தகமை இருக்கலை அந்த நேரம். அப்போ அந்த நேரமே அரசாங்கம் ஒரு வர்த்தமானி அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்து வச்சுருந்தார். ஆனால் இன்றைக்கி மாகாண சபை தேர்தலில் நோனோன்னு ஒரு சில அதிகாரிகள் அந்த மேலதிக கல்வி பணிப்பாளரை நீக்கிட்டாங்க. கேட்டதுக்கு என்னென்னு கேட்டால் அதற்கான காடர் இப்போ இல்லைங்கிறாங்க. அதுக்கு இருப்பாட அன்றைக்கி நாங்கள் அமைச்சர் சுசில் பிரமு கல்வி அமைச்சரோட பேசி அந்த பழைய கெசட் இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அதுக்கு இருப்பாட அதை வந்து திருப்பி நாங்கள் உருவாக்குறதுக்கான சூழ்நிலை இப்போ ஏற்படுத்தியிருக்கிறோம். அப்போ ஒன்று ஒன்று என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இப்படி இல்லாதங்கிற நேரம் அந்த எங்கள் மக்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஒன்று ஒன்றா குறைஞ்சி போயிடும். இப்போ சப்ரகமையில் வந்து எங்களுக்கு மேலதிக கல்வி பணிப்பாளர் வராது போடலைங்கிறது போட இயலாதுன்னா அதுக்கான ரீசன் வேறு இருக்குது. ஆனால் மத்திய மாகாணத்தில் போட இயலாதுங்கிறது அதுக்கான தகவல் எல்லாத்துக்கிட்டையும் இருக்குது. சரியா, அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைமைகள் பாருங்கள். அப்போ அந்த நேரமே வந்து சௌமியமூர்த்தி தொண்டமானையை வந்து சிந்திச்சு தான் எங்களுக்கு எங்கள் சமூகம் கல்வியில் தான் முன்னுக்கு வரலாம், அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி எங்கள் சமூகம் வந்திருக்கிறோம். அதற்காக தான் அவர் வந்து ஊவா மாகாணத்துக்கும் மத்திய மாகாணத்துக்கும் கட்டாயம் தமிழ் கல்வி அமைச்சு எங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி மேலதிக கல்வி பணிப்பாளர்கள், உதவி செயலாளர்கள் இதெல்லாம் இருக்கணும்ட்டு. இப்போ இந்த தேர்தல் 4 வருஷம் இல்லைன்னொன்னே இதை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ அப்போ நாங்கள் அதுக்கு போராடணும். ஒரு உதாரணம், கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜெயந்த் அவர்கள் அந்த புதிய கல்விக் கொள்கை ஒன்று கொண்டுட்டு வந்து இருக்கிற வலயங்கள்லாம் கூட்டணும்னு சொல்லியிருக்கிறார். சரி, எல்லா இடங்கள்லையும் கூட்டணும், கூட்டி கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு. அப்போ அதை ஒரு அவர்கிட்ட திட்டங்கள் அன்றைக்கி பார்க்குற நேரம் ஒரு நல்ல திட்டங்கள். நுவரெலியா மாவட்டத்தில் 5 ஜோன் இருக்குது. அங்குராங்கத்தை, வளப்பனை, கொத்மலை, நுவரெலி, ஆட்டன். அப்போ கொத்மலையில் இருக்க 86 பாடசாலை, அங்குராங்கத்தில் இருக்கு 64 பாடசாலைகள் இருக்குது, வளப்பனையில் இருக்குது 84 பாடசாலைகள்,
ஹட்டனில் இருக்குது 145 பாடசாலை, 145-146 இருக்குது. நுவர்லியில் இருக்கும் 151 பாடசாலைகள் இருக்குது. அப்போ அன்றைக்கி அந்த அதிகாரிகள் மத்திய மாகாணத்துக்குள்ளே இதை முந்தா நாள் கொண்டுகிட்டு வந்திருந்தாங்க. எப்படின்னு சொன்னால், கண்டிக்கு கம்பளைக்கு எப்படி பிரிச்சிருக்கோ அதை அவங்களுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுருக்கிறாங்க. நுவர்லிக்கு எப்படி பிரித்து கொண்டு வந்தாங்கன்னு சொன்னால், இன்னும் ஒரு சோன் கூட்டியிருக்கிறாங்க. அப்போ ஹட்டன் சோனு 140 பாடசாலை, நுவரலி 100 கிட்டத்தட்ட 300 பாடசாலை. 300 பாடசாலைக்கு மேலதிகமாக ஒரு சோன் கூட்டியிருக்கிறாங்க. சரியா? அப்போ கூட்டிட்டு வந்து அவங்கள்ட்ட வாசிக்கிற நேரம் அங்கே இருக்கிற அதிகாரிகள்னா செலவு கூட போகும் அப்படின்னு. செலவு வந்து அதிகாரி வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்குறது இல்லையே, அரசாங்கம் கொடுக்குற காசு தானே. அப்போ அதுக்கு பிற்பாடு நாங்கள் பேச்சுவார்த்தை பண்ண பிற்பாடு சொல்கிறாங்க, இல்லை இல்லை நாங்கள் திருப்பி மாற்றி செஞ்சு தர்றோம் அப்படின்னு. இப்போ அடுத்த கிழமை அதுக்கான கூட்டத்தை வச்சுருக்கிறோம். அப்போ பாருங்கள் அதிகாரிகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஆமாம், நாங்கள் என்ன சொன்னோம்னா, நுவர்லியில் 2 வளையங்களாக பிரிக்கணும். அது வந்து ஒன்று நுவர்லியாக தலவாக்கலை வளையமாக வரணும். ஹட்டனில் வந்து நோரூட் ஹட்டன் வளையமாக வரணும். அப்போ அதை மட்டும் பிரிச்சுருக்குறாங்க எப்படின்னா, ஹட்டன் நோரூடும் பிரிச்சிருக்காங்க. அது எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா, இப்போ அக்கரப்பத்தின பக்கம் இருக்க பாடசாலையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க நோர்வுடு பக்கத்துக்கு. கொட்டக்குள பக்கம் பாடசாலையெல்லாம் கொண்டு போயிருக்காங்க அட்டன் பக்கத்துக்கு. அப்போ நுவரலியாவுக்கு பாடசாலைகள் குறையும் அப்படின்ட்டு. அப்போ அந்த வளையங்கள் பிரச்சனை வராது. அப்போ அதிகாரிகள் எவ்வளோ அக்கறையாக இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ இந்த மாகாண சபை இல்லைங்கிறனால தானே, மாகாண சபையில் இருந்தால் இங்கே பிரதிநிதிகள் இருப்பாங்க. அது காங்கிரஸில் உள்ள பிரதிநிதியாக சரி, மற்ற கட்சியில் உள்ளவங்க யார் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு அநீதிகள் தட்டின நடக்கிற நேரம் கேட்பாங்க தானே. அப்போ அன்னைக்கு நாங்கள் சொன்ன பிற்பாடு அமைச்சரே ஒத்துக்கிறார், நீங்கள் செஞ்சுட்டு வந்தது பெல அப்படின்ட்டு. அதுக்கு பிற்பாடு அதிகாரம் சொல்கிறாங்க, இன்னும் ஒரு மணித்தியாலும் தாங்க செஞ்சு தந்துடுறோம், செஞ்சுக்கிட்டு வந்திருக்கோம். அப்போ இவங்க நல்லவங்களாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கணும்? முத சரிசமமாக நுவரலி அவரண்டை பிரிச்சுட்டு வந்திருக்கணும், அட்டனை ரெண்டை பிரிச்சுட்டு வந்திருக்கணும். அப்போ நாங்கள் அதை கேட்டு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணின பிற்பாடு தான் அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இன்னொரு ஒரு மணி நேரத்தில் பிரித்து தர்றோம் அப்படின்னு. அப்போ இந்த இப்படி இருக்கிற நேரம் எங்கள் நிலைமைகளை யோசிச்சு பாருங்கள். இப்போ சரி, நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மிகவும் நன்றிகள். நமது கலையகத்துக்கு வந்து முக்கியமான நன்றி விக்கி இந்த விருதுகள் நிகழ்ச்சி எங்களையும் அழைத்ததுக்கு நன்றி. நன்றி நேயர்களே, நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியின் காணொலி வடிவத்தினை தற்பொழுது சூரியனின் யூடியூப் சேனலில் பார்வையிட முடியும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் சதீப் குமாருடன் விடைபெற்று செல்லும் நான் பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.